நிறையா சயின்டிஸ்ட் அவங்க ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட வாழ்நாள் முழுவதையும் கூட தியாகம் செஞ்சு கண்டுபிடிப்பாங்க உதாரணத்துக்கு பல்பை கண்டுபிடிச்ச எடிசன் சுமார் பத்தாயிரம் தடவை அவரோட கண்டுபிடிப்பு தோல்வியில் தான் முடிஞ்சது கடைசியாக தான் பல்பை கண்டுபிடிக்கிறாரு இந்த மாதிரி நிறையா சயின்டிஸ்ட் பல தோல்வி தியாகத்துக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் டாக்டர் பேரி மார்ஷல் என்ற சயின்டிஸ்ட் ஒரு சயின்ஸ் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண பாக்டீரியாவை சாப்பிட்றாரு அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல் பல நூறு வருடங்களா நமக்கு வரக்கூடிய அல்சர் மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் மூலியமாக தான் உருவாகுதுன்னு பல டாக்டர் நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒரு ஆஸ்திரேலியன் டாக்டர் இந்த கான்செப்டை தப்புன்னு ப்ரூவ் பண்ண முன்னாடி வராரு பல நூறு வருடங்களா மன அழுத்தம் தான் அல்சரை உருவாக்குதுன்னு நம்பிட்டு இருந்த டாக்டர்ஸ் மத்தியில் டாக்டர் பேரி மார்ஷல் அல்சர் ஸ்ட்ரெஸ்ஸால உருவாகலைன்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் சில டாக்டர்ஸ் ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு அல்சர் ஸ்ட்ரெஸ்ஸால தான் உருவாகுதுன்னு நம்பினாங்க ஆனால் அவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸால் அல்சர் உருவாகலன்னு கண்டுபிடிக்கலாம் ஆனால் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள முன் வரலை டாக்டர் பேரி மார்ஷல் அல்சர் ஸ்ட்ரெஸ்ஸால உருவாகலன்னு எப்படி கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ராயல் பர்த் ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் ஃபெலோஷிப்காக படிச்சுட்டு இருக்காரு டாக்டர் பேரி மார்ஷல் இங்கே அல்சர் இருக்க பேஷண்ட் எல்லாருக்கிட்டையும் ஒரு காமனான விஷயத்த நோட் பண்ணுறாரு ஒரு குறிப்பிட்ட ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லப்படுற ஒரு பாக்டீரியா அவங்க குடல்ல இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு இந்த பாக்டீரியா ஒருவேளை அல்சர் வர காரணமா இருக்கலான்னு சந்தேகப்பட்டு இந்த பாக்டீரியாவை செயற்கையா வளர வச்சு சில எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்றாரு அவரோட எக்ஸ்பிரிமெண்ட்டோட முதற்கட்டமாக எலி அப்புறம் பண்டிகை தேர்ந்தெடுத்து இந்த பாக்டீரியாவை அதுங்க மேல செலுத்துறாரு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த விலங்குகளுக்கு இந்த பாக்டீரியா மூலியமாக எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஏற்படலை இதனால் மார்ஷலுக்கு அல்சர் இந்த பாக்டீரியா மூலியமாக தான் உருவாகுதுன்னு ப்ரூவ் பண்ண முடியாமையே போயிடுச்சு மருத்துவ வல்லுநர்களும் மார்ஷலை இந்த ஐடியாவை கைவிட சொன்னாங்க ஆனால் மார்ஷல் பாக்டீரியா தான் அல்சரை உருவாக்குதுன்னு ரொம்பவே நம்பினார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் செயற்கையாக வளர்த்த அந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியாவை ஒரு மாட்டு இறைச்சி சூப்பில் போட்டு அவர் குடிக்கிறாரு ஐந்து நாட்களுக்கு அப்புறம் இவர் பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால வாமிட் எடுக்கிறாரு என்டோஸ்கோபி சிகிச்சை எடுத்து பார்த்தப்போ இவரோட வயசுல இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கம் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க இந்த இன்ஃப்ளமேஷன் தான் அல்சர் வர ஒரு ஃபர்ஸ்ட் சிம்டம் மாதிரி இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நிறைய டாக்டர் பாக்டீரியா தான் அல்சரை காஸ் பண்ணுதுன்னு முடிவு பண்ணி ஆராய்ச்சியாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேஷண்ட்டுக்கு அல்சர் இருந்தால் சில ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுத்து இந்த அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த கண்டுபிடிப்புக்காக மார்ஷலுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்துல நோபல் பரிசு கிடைச்சிது இவர் பண்ண ஒரு செயலால் பல பேஷண்ட்டுக்கு அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க டாக்டர் மார்ஷல் மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க உங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இந்த பெல் ஐக்கானை என்னேபிள் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ